என்னமா பண்ற? என்ன அதான் கேக்குறேன். தேங்காயோட சட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் வந்து எப்படி உரிக்கிறோன்னு சொல்லிட்டு கம்பியில போட்டு பாக்குறேன். தேங்காய் உரிக்கிற கம்பி அது தேங்காய் வச்சா உரிக்குதான்னு பாக்குறேன். உரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்பதான் தேங்காய் எவ்வளவு முடியுதோ அத்தனை காய் இன்னைக்கு உரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு பார்த்தேன். வார இது முதல்ல உரிக்கணும். அப்புறம் தான் அது கடைசியா பண்ணு. காய முதல்ல எடுத்துக்கணுமா? வேற யாரும் இல்ல. இல்லையே, நான் தான் உரிக்கணும். கணேஷ் உரிச்சு கொடுப்பான். கணேஷ் டியூஷன் போயிட்டான். தாத்தா வந்து நாரப்புறப்ப எடுக்க போறாங்க. நான் வந்து தேங்காய் உரிக்கிறேன். உரிச்சுட்டு இருக்கேன். அவங்க நாரெல்லாம் எடுத்து போட்டா எல்லாம் எடுத்து நாங்க புகை போட்டோம்னா இது கொசு வராது. இல்லை தேங்காய் நாரெல்லாம் நாங்க சேர்த்து வச்சிருப்போம். சேர்த்து வச்சுட்டு அந்த நாரெல்லாம் என்ன தெரியுமா? புகை போடுறது. புகை போட்டா கொசு சாயந்தரத்தில் ரொம்ப அதிகமாகுதுல்ல, கொசுலாம் வராமல் இருக்கிறக்காக இந்த நார்லாம் எடுத்து தேங்காய் நார் எடுத்து வச்சு அதில் புகை போடுவாங்க. புகை வர வர கொசு கம்மியாகும். ஸோ வந்து இது எல்லாமே யூஸ் இருக்குது. ஆனால் இப்படி புகை போட்டு எல்லா செடியும் அழிக்கிறல்ல நீ? புகை போட்டு செடியை நாங்கள் அழிக்கிறோம். செடியை அழிக்கிறது கிடையாது. அதில் இருக்கிற கொசு தான் வீட்டுக்குள்ள வருது. கொசு வந்து ரொம்ப டேஞ்சர் இல்லை. இப்போ அதே இது இருக்குல்ல அந்த புகை, அந்த புகை போய் அந்த இது செடிங்களுக்கு உட்கார பார்த்தா செடிங்க இதாக இராது. செடி ஒன்றும் செடி அது வந்து புகை வந்து வந்து கொசுக்களை இது பண்ணும். கொசு வரவிடாம அதை கம்மி பண்ணும். அது வந்து செடிக்கு போய் வந்து ஒரு எஃபெக்ட் கிடையாது. செடியில் ஒன்றும் பாதிக்காது. ரொம்ப என்ன தத்துவம் பண்ணுற? தேங்காவுடைய தோல் இருக்குல்ல மேலே நாறு, அதை எடுக்குன்னு சொன்னாங்க தாத்தா. சரி எடுங்கன்னு சொன்னேன். அதனால அதெல்லாம் பிச்சுட்ருக்காங்க. நான் தேங்காய் உச்சு போடுறேன். அவங்க நாரில் வச்சுட்டு இருக்காங்க. இருக்கிற வேலை முடிஞ்சிடும் இல்லையா? அதுக்காக நாங்கள் இன்றைக்கி இதில் இறங்கியிருக்கோம். தேங்காய் உரிச்சு எடுத்து வச்சாத்தி குழம்பு சட்னிக்கெலாம் தேவைப்படுது இல்லை. உரிச்சு வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். அதற்காக சாயந்தரம் வேலை டீ எல்லாம் பிடிச்சாச்சு, இதெல்லாம் குட்டியாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. தேங்காய் உரிக்கிறதுக்கு வந்தாச்சு. தேங்காய்லாம் உரிச்சு இந்த தேங்காய் நார்லாம் ஒரு இதில் எடுத்து வச்சுருவோம். நாங்கள் புகை போடுறதுக்கு தேங்காய் கொண்டே உள்ளே வச்சுருவோம். ஸோ இது சட்னி குழம்புக்கெல்லாம் தேவைப்படும். அதுக்காக இப்போ உரிச்சு வச்சா ஈஸியாக இருக்கும்ல. அதுக்காக உரிச்சுட்டுருக்கோம் நாங்கள். ஒரே மட்டதா சில இது காய் ரொம்ப காஞ்சிருக்கு. காஞ்சிருச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆகும் உரிக்க. அது ரொம்ப காஞ்சிருச்சுது. அதனால் வந்து எங்களுக்கு சரியாக வரலை. ஸோ ஆனாலும் விட மாட்டோம். எப்படியாவது இதை உரிச்சு தள்ளியிருந்தாலும் முடிவில் இருக்கு. அப்படி மறுவேளை பார்க்கணும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் படமாட்டேங்குது.